அத்தியாயம் 29. உறுதி. மாலை முற்றிய நேரம் அது. மரக்களத்தின் தளத்தில் பந்தங்களும் விளக்குகளும் சுடர்விடத் தொடங்கிய வேளையது. பந்தங்களும் விளக்குகளும் மட்டுமல்ல, இதயச்சந்திரன் இதயத்தில் ஆசை சுடர் கிளம்பிய சமயமும் அதுதான். மஞ்சுவென்று அழைத்ததும் இவள் சிறு குழந்தை போல் அப்பாவை அழைத்ததால் காற்றிலாடிய கள விளக்குகளைப் போலவே அவன் இதய ஆசை சுடரும் படபடத்ததென்றாலும் அவள் அழைத்த முறையிலும் முகத்தில் படரவிட்ட விஷம ரேகையாலும் அவன் ஆசை தீபம் அதிகப்படவே செய்தது. அவள் கணோஜியை அழைத்த முறையிலிருந்தே முன்னமே அவள் குறிப்பிட்ட வளர்ப்பு தந்தை அவராகத்தான் இருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்ட இதயச்சந்திரன் இவ்விருவர் பேச்சையும் கேளியையும் நினைத்து நினைத்து பெரு வியப்பு கொண்டான். கணோஜி ஆங்கரே பெண்ணையும் தன்னையும் இணைத்து பேசி கேடி செய்வதும் அதற்கு அவள் மறுமொழி கூறுவதும் அவனுக்கு பெரும் விசித்திரமாயிருந்தது. காதல் விஷயத்தை தந்தை மகளிடம் விவாதிப்பதே விபரீதம். அப்படி விவாதித்தாலும் பெண் பதில் சொல்லாமல் வெட்கப்பட்டு ஓட வேண்டியது அவசியம். அப்படி ஏதும் செய்யாமல் அவருக்கு சரியாக பெண்ணும் பேசி என்னை எள்ளி நகையாடுவது நன்றாயிருக்கிறதா என்று தன்னைத்தானே கேட்டும் கொண்டான். விடை அன்று கிடைக்காவிட்டாலும் மறுநாள் புரிந்து கொண்டான். சில வேளைகளில் வீரன் என்றார்கள், சில வேளைகளில் காதலன் என்றார்கள், சில வேளைகளில் தமிழகத்திலிருந்து ஆள் பிடிக்க வந்தவன் என்றார்கள். இத்தனையும் சொல்லி சிரித்தும் விளையாடினார்கள். அவர்கள் தன்னை அனுபவம் ஏதுமற்ற குழந்தை போல் நடத்துவதை புரிந்து கொண்டான் தமிழன். இப்படி அவர்கள் இருவரும் சிரித்து விளையாடியும் மற்ற மாலுமிகள் மட்டும் தன்னை மிகுந்த மரியாதையுடன் நடத்துவதைக் கண்டு இதுவும் அவர்கள் ஏற்பாடாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அதனால் பிரமிப்பும் கொண்டான். தீபத்தின் அதிபதிகள் நடந்து கொள்வதைக் கொண்டு மற்ற மாலுமிகள் முறை தவறாத கெடுபிடி ஆங்கிரேயரிடமும் மஞ்சுளாவிடமும் இருப்பதை உணர்ந்தான். அன்றிரவு அவனுக்கு தளத்திலேயே உணவு பரிமாறப்பட்டது. கணோஜியும் மஞ்சுவும் கூட அவனுடன் தளத்திலேயே உறவிழந்தார்கள். கடற்காற்று பலமாக இருந்ததாலும் அது தெற்கு நோக்கி அடித்ததாலும் பாய்மரங்கள் அவிழ்த்து விடப்பட்டிருந்தன. இதிலிருந்து கப்பல் போக வேண்டிய இடம் வடக்கில் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட இதயசுந்தரன் உணவருந்திக் கொண்டே கேட்டான். நாம் எதற்காக வடக்கு நோக்கி போகிறோம் என்று. ஒரு சப்பாத்தியை முழுவதும் எடுத்து பிட்டு மாதிரி சமைக்கப்பட்டிருந்த பைத்தம் பருப்பில் நன்றாக அழுத்தி பிடி பருப்பு அதில் அடையும்படியாக சுருட்டி வாயில் அடைத்து கொண்ட கணோஜி ஆங்கரே அத்துடன் புஷ் புஷ் என்று வாய் மூலம் காற்றை விட்டு வழக்கில்தான் எழுதுது இக்கப்பல் தலைவியின் கோட்டை என்று கூறினார். சப்பாத்தியையும் பருப்பையும் குதப்பிக் கொண்டு பேசியதால் இரண்டு மூன்று பருப்புகள் இதயச்சந்திரன் மீது தெரிக்கவே அவன் அவற்றை தட்டிவிட்டு சாப்பிட்டு விட்டு பதில் கூறுங்கள் என்று அழுப்புடன் கூறினார். சாப்பிட்ட பிறகு கேள்விகளை வீசு என்று அவரும் கூறினார். இதிலிருந்தே கணோஜி ஆங்கரே அதிக நாகரிகமற்றவர், மூர்க்க சுபாவம் உள்ளவர் என்று தீர்மானித்துக் கொண்டான் இதயச்சந்திரன். அது மட்டுமல்ல, இரவு முடிவதற்குள் உலகத்தில் எதையும் மதியாதவர், எதையும் எதிர்நோக்கும் வல்லமையுள்ளவர் என்பதையும் புரிந்து கொண்டான். உணவு அருந்தி மீசையிலிருந்த உணவுகளை ஜலம் விட்டு நன்றாக கழுவி உணவருந்திய இடத்தை சுத்தம் செய்யும்படி மாலுமியொருவனை கட்டளையிட்டுவிட்டு சற்று அப்பால் சென்று மல்லாந்து படுத்துக் கொண்டார் ஷார்கே. பாய் பஞ்சனை என்று வெறும் மரத்தரையில் மல்லாந்து விட்ட அவரை கண்ட இதயச்சந்திரன் கீழே ஏதும் போட்டுக்கொள்ளவில்லையா என்று வினவினான். அவருடைய அசுர சரீரத்துக்கு அருகில் சென்று நின்று கொண்டு தந்தைக்கு மரந்தான் பிடிக்கும் என்று கூறினால் அவன் பக்கத்தில் வந்து நின்று கொண்ட மஞ்சு விசித்திரமாயிருக்கிறது, கீழே அறையில்லையா பஞ்சனை இல்லையா என்று வினவினான் இதயச்சந்திரன். இரண்டும் இருக்கின்றன, ஆனால் நான் பச்சை குழந்தையும் அல்ல, பகுத்தறிவை பறக்கவிட்ட காதலனும் அல்ல என்று மல்லாந்திருந்த முறையில் ஆகாயத்தை பார்த்தபடியே கூறினார் அவர். மகாராஷ்டிர கடற்படை தலைவர் மேலும் சொன்னார், தமிழா, இந்த கப்பலை நானே நிர்மாணித்தேன் டச்சுக்காரர்களை கொண்டு. இதன் மரத்தை விட பஞ்சனை எனக்கு அதிக சுகத்தை அளிக்காது. இதோ என் உடலை வருடி செல்லும் உப்பு கடற்காற்றை விட பன்னீர் தளித்த அரண்மனை விசிறுக்காற்று எனக்கு இன்பத்தை அளிக்காது. இந்த உப்பு காற்று எனது மூச்சு, உப்பு நீர் எனது உடலுக்கு தெவிட்டாத இன்பம். முடியுமானால் கடல் அலைகளிலேயே படுப்பேன், முடியாததால் அதன் மீது படுத்திருக்கும் மரக்களத்தின் தளத்தில் படுத்திருக்கிறேன். நீயும் மாலுமியாக போவதால் இதன் சுகத்தை சீக்கிரமே உணர்வாய்.
இதை சொன்ன ஆங்கரை புஷ் புஷ் என்று பாம்பு சீறுவது போல் பெருமூச்சொன்றை தனது நாசி துவாரங்களிலிருந்து வெளியிட்டார். அந்த சொற்களை சொன்னபோது அவருக்கு இருந்த உணர்ச்சியையும் உணர்ச்சி கிளப்பிய ஆவேசத்தையும் கவனித்த இதய சந்திரன் இந்திய சரித்திரத்தின் பெரும் பாத்திரம் ஒன்றின் முன்னிலையில்தான் தான் நிற்பதை புரிந்து கொண்டான். அதனால் பெருமிதமும் கொண்டான். ஆனால் தான் மாலுமியாக போவதாக அவர் சொன்னது அவனுக்கு பெரு வியப்பை அளிக்கவே அவனே கேட்டான். நான் மாலுமியாக போவதாக யார் சொன்னது? நான் தான் சொல்லுகிறேன் என்றார் கணுஜி. அதற்கு நான் ஒப்புக்கொள்ள வேண்டாமா என்று வினவினான் இதயச்சந்திரன். ஒப்புக்கொள்ளாமல் வேறு வழி இல்லை என்று சுட்டிக்காட்டி புன்முறுவல் கொண்டார் கணுஜி. அதை ஆமோதிப்பவள் போல் அவன் பக்கத்தில் நின்ற மஞ்சுவும் தலையை வேகமாக ஆட்டினாள். என்ன, நீயும் தலையாட்டுகிறாய் என்று சீறினார் அவளை நோக்கி இதயச்சந்திரன். தந்தை சொன்னது உண்மை. நான் மாலுமியாக ஆகாதிருக்க முடியாதா? முடியாது. என் இஷ்டம் என்று எதுவும் கிடையாதா? உண்டு. அப்படியானால் என்று ஏதோ சொல்ல போனவனை கணோஜி இடைமறித்து, உனக்கு உணவு வேண்டாமா என்று வினவினார். வேண்டும், அதற்காக என்று கேட்டான் இதயச்சந்திரன். தமிழா, கப்பலில் யாருக்கும் வேலை செய்யாமல் உணவு கிடையாது. இங்கு வேலை செய்தால்தான் சாப்பாடு. தலைக்கு இவ்வளவு சாப்பாடு என்று கணக்கும் உண்டு. இங்கு சாதாரண மாலுமியும் இந்த கப்பல் தலைவியும் நானும் எல்லாருமே ஒன்றுதான். நிலத்தின் விதிகள் வேறு, நீரின் விதிகள் வேறு. தரையில் தண்டசோறு உண்டு, இங்கு கிடையாது என்று திட்டவட்டமாக அறிவித்த கணுஜி மேலும் கூறினார். தமிழா, நீ ஸ்வர்ணதுர்க்கம் வந்ததும் ஏதாவது ஒரு கப்பலில் மாலுமியாக அமர்த்தப்படுவாய். உனக்கு கப்பல் செலுத்தும் பயிற்சியும் கப்பல் போர் பயிற்சியும் அளிக்கப்படும். உன் திறமை உனக்கு உயர் பதவிகளை அளிக்கும். இதை நான் உனக்கு ஏன் செய்கிறேன் தெரியுமா? பிரம்மேந்திர சுவாமிக்காக செய்கிறேன். அவர் உன்னை அழைத்து செல்ல எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அக்கட்டளையை நிறைவேற்றவே உன்னை இங்கு அழைத்து வந்தேன் என்று கூறினார். இதயச்சந்திரன் இதயத்தில் கோபம் வியப்பு இரண்டும் கலந்து தாண்டவமாடின. தனது இஷ்ட விரோதமாக கணோஜி தன்னை மாலுமியாக்க முயன்றது அவன் கோபத்தை கிளறியது. அவர் தன்னை அக்கப்பலுக்கு அழைத்து வந்ததாக கூறியது வியப்பை அளித்தது. அகஸ்மாத்தாக மஞ்சு என்னை விடுவித்திருக்க இவர் எப்படி அதற்கு பொறுப்பாயிருக்க முடியும் என்று தன்னைத்தானே கேட்டும் கொண்டான் இதயச்சந்திரன். அவன் மனத்திலுடைய எண்ணங்களை புரிந்து கொண்ட ஆங்கரே இப்போது கேட்டார். மஞ்சு தப்ப வைத்தாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா தமிழா? இதயச்சந்திரனுக்கு அவர் கேள்வி தூக்கி வாடி போட்டது. ஆம் என்று பதிலளித்தான். மஞ்சுவை அனுப்பியது நான் என்று சர்வசாதாரணமாக சொன்னார் தளபதி. நீங்களா? உங்கள் பாடே திண்டாட்டமாயிருந்ததே என்று சுட்டிக்காட்டினான் இதயச்சந்திரன். தவறு தமிழா, தவறு. பானுதேவியின் சூழ்ச்சியிலோ அவள் ஆயுதமான உன் ஏற்பாட்டிலோ என்னை சிக்க வைக்க முடியும் என்று நினைப்பது பைத்தியக்காரத்தனம். தாராபாயின் கட்சியை சேர்ந்த என்னை தீர்த்து கட்ட பானுதேவி எந்த ஏற்பாட்டுக்கும் துணிவாள் என்பதை என்னால் எதிர்பார்க்க முடியாதென்றால் நான் வேறு எதை சாதிக்க முடியும்? எதைத்தான் எதிர்பார்க்க முடியும்? சித்திகளின் நடவடிக்கைகளை முன்கூட்டி ஊகிக்க முடியுமா? ஷாஹுவின் ஏற்பாடுகளைத்தான் ஊகிக்க முடியுமா? இரண்டும் முடியாவிட்டால் நான் கொங்கணி பகுதியில் நடமாட முடியுமா? பானுதேவியை பற்றி நான் நிரம்ப கேட்டிருக்கிறேன். அவள் துணிவை பற்றி எனக்கு சந்தேகமில்லை. அவள் அறிவு செயல்முறை இரண்டும் எத்தனை தூரம் எட்டும் என்பதும் எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் பெண் புத்தி தமிழா என்று மேலும் ஏதோ சொல்ல போன கணுஜியை அப்பா என்று கடுமையான சொல் தடுத்தது. அந்த சொல்லை விடுத்த மஞ்சுவை நோக்கிய கணுஜி, நீ வேறு மஞ்சு, நீ பெண்ணே அல்ல என்று கூறி பெரிதாக நகைத்தார். அப்பா, இம்முறை சொல் மிக கடுமையாக வெளிவந்தது. தளபதி, பண்பாடு தவறி பேசுகிறீர்கள் என்று இதயச்சந்திரனும் அதையே ஆட்சேபித்தான். கணவஜியின் கண்களில் விஷமம் பெரிதும் துளித்தது. அவளுக்கு நீ பறிய ஆரம்பித்து விட்டாயோ என்று கூறி விஷம புன்முறுவல் கூட்டினார். அதில் தவறில்லை. இதயச்சந்திரன் குரலிலும் கண்டிப்பு இருந்தது. பார்த்தாயா மஞ்சு, காதலன் சீறுகிறான் என்று கணுஜி ஆங்கிரேயரின் கண்களை உஷ்ணம் கக்கும் மஞ்சுவின் கண்கள் சந்தித்தன. கணுஜி பட்டென்று அடங்கிவிட்டு சர்வசாதாரணமாக பேசத் தொடங்கினார். தமிழா, பானுதேவி என்னை பிடித்து கொடுக்க நடவடிக்கை எடுப்பாள் என்று எனக்கு தெரியும். அதற்கு உன்னை உபயோகப்படுத்துவாள் என்பதும் எனக்கு தெரியும். பல்லிலுக்கும் மான்மகனை எந்த பாவையும் வளைக்க முடியும் என்பதும் நான் அறியாததல்ல.
ஆகவே எல்லோர் முன்னிலையிலும் நான் சாட்சத்தி மாளிகையின் பின்புற பாதி வழியாக அன்று நள்ளிரவில் செல்லப் போவதாக கூறினேன். அங்கு நீயும் சாட்சத்தியின் வீரர்களும் காத்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகவே வேறு மார்க்கத்தில் கரடுமுரடான வழியில் என் வெண்புறவியுடன் வந்து படகேறி அக்கறை சென்றேன். ஆனால் நான் செல்லும் முன்பு உன்புறவி தனியாக ஓடிக்கொண்டிருந்ததையும் நீ தனியாக மீண்டும் சாட்சத்தி மாளிகை பக்கம் சென்றதையும் கண்டேன். ஆகவே நீ என்னை காட்டிக் கொடுக்க மறுத்துவிட்டேன் என்பதையும் புரிந்து கொண்டேன். எப்படியும் நீயும் கரடுமுரடான வழிகளில் நதிக்கரைக்கு வருவாய் என்று தெரியும். உன்னை காப்பாற்ற ஜலதீபத்துக்கு அழைத்து வர மஞ்சுவுக்கு கட்டளையிட்டேன். ஜலதீபத்தை பற்றி தெரியாதென்பது அவளுக்கு தெரியாது. ஆகவே உன்னை பாறை மறைவுக்கு வந்ததும் அதை பற்றி பிரஸ்தாபித்தான். பிறகு நடந்ததெல்லாம் தான் உனக்கு தெரியுமே என்று விளக்கினான். சாட்சத்தி கோட்டைக்கு எப்படி வந்தாய் மஞ்சு என்று வினவினான் இதயச்சந்திரன். முக்காடிட்டு உடல் பூராவும் மறைத்து அரேபிய பெண்கள் உடையில் வந்தாள். அதில் ஆபத்தும் இருந்தது. இந்த பகுதியில் மஞ்சுவின் பெயர் பிரசித்தம். அவளை பிடிக்க சாத் நீண்ட நாட்களாக முயன்று வருகிறான். ஆனால் மஞ்சுவின் தந்திரம் ஆயிரம் சித்திகளையும் ஏமாற்றும். இந்த கடல் வழிகளில் அவள் அறியாத வழி கிடையாது. அலை நுட்பங்களில் அவள் அறியாத நுட்பம் கிடையாது. அவளைப் போல் பீரங்குகளை இயக்கவோ வாளை வீசவோ கைத்துப்பாக்கியால் சுடவோ திறமையுள்ளவர்கள் மிக சிலர். அரபிக் கடலின் மிக சிறந்த மாலுமிகளில் அவள் ஒருத்தி. அவள் உன்னை தப்புவிக்க ஒப்புக்கொண்டது உன் பாக்கியம் என்றார் கணோஜி. இதயச்சந்திரன் அந்த பெண்ணின் திறமையை கணோஜி சொல்ல சொல்ல கேட்டு பிரமித்து நின்றான். இப்படியொரு பெண் இருக்க முடியும் என்று சொப்பனத்தில் கூட அவன் நினைக்கவில்லை. எத்தனை துணிவிருந்தால் அவள் அஞ்சன்வேல் கோட்டைக்குள் வந்திருப்பாள். எத்தனை திறமை இருந்தால் தன்னை காப்பாற்றியிருப்பாள் என்று எண்ணி பிரம்மையின் எல்லையே அடைந்தான். அரபு உடையில் மறைந்து அவள் அஞ்சன்வேல் கோட்டையில் நுழைந்து நீர் கொடுக்கும் முகத்தான் தன்னை அணுகி முகமலர் காட்டியது. சாட்சத்தி உத்தரவு பெற்று தன்னை கைத்துப்பாக்கியால் அடித்து மலைப்பாறையில் தள்ளியது, பிறகு அங்கிருந்து காப்பாற்றியது எல்லாமே அவனுக்கு எல்லையில்லா பிரமிப்பை அளித்தாலும் அவனுக்கு இரண்டு சந்தேகங்கள் இருந்தன. அவற்றை வாய்விட்டு கேட்க முற்பட்டு, தளபதி, சாட்சத்தியின் உத்தரவை இவள் எப்படி பெற முடிந்தது? அந்த முகவெட்டு காவலன் யார் என்று வினவினான். இரண்டுக்கும் பதில் கூறினார் கணோஜி. மஞ்சுவுக்கு யார் கையெழுத்தும் போட தெரியும். நீ கூறும் காவலர் தலைவன் அஞ்சல்மேல் கோட்டையில் என் உளவாளி, பெரும் வீரன், தாராபாயின் வலதுகரம் போன்றவன். அத்துடன் வேறொரு விளக்கமும் தந்தார். அவன் உதவியில்லாவிட்டால் நீ அஞ்சன்மேல் கோட்டையிலிருந்து தப்பி இருக்க முடியாது என்றும் கூறினார் கணோஜி. அதை கேட்டதும் அதிக அதிர்ச்சியடைந்த இதயச்சந்திரன், விதியே, எப்படியெல்லாம் என்னை ஆட்டி படைக்கிறாய் என்று தன்னைத்தானே நொந்தும் கொண்டான். யவனை கொல்லவும் யவனிடமிருந்து அரசு பாரிசை மீட்க அல்லது அழிக்க தஞ்சையில் உத்தரவு பெற்று வந்தானோ அவனுக்குத்தான் கடமைப்படும் நிலை ஏற்பட்டு விட்டதை நினைத்ததால் சொல்ல உண்ணாத துக்கம் அவன் இதயத்தை அடைத்து கொண்டது. அந்த துக்கம் வந்த அடுத்த நாள் பறந்துவிட்டது. தன் வாழ்க்கை முறை, தனது பிற்கால நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டான் அந்த தமிழகத்தின் வீரன். அந்த உறுதி அவனுக்கு புது பலத்தை புது எண்ணங்களை தந்தது.